Dear children, welcome to our channel Grammar and Hands. In the video, we will talk about the moon. 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 We will அந்த வரைபடங்களை ஏதாவது சிறப்பு உங்களால சொல்ல முடியதான்னு கேக்குறாங்க அது ஆக்சுவலா இந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு நோட்ல போட்டுருக்கேன் நீங்க வந்து நோட்ல போட கூடாது கிராஃப் ஷீட்ல இந்த பக்கம் பின்னாடி போட்டுக்கங்க சரியா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அட்டவணை ஃபர்ஸ்ட் y = x க்கு வரையறேன் y = x க்கு வரையும் பொழுது நம்ம மதிப்புகளுக்கு வந்து காமனா எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கிறோம்னா -2 அதாவது அந்த கோட்ல வந்து இந்த கோடு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா என்ன பண்றோம் இந்த பக்கம் ஒரு 2 -1 -2 0 இந்த பக்கம் 1 2 னு சொல்லி மொத்தம் 5 மதிப்புகளுக்கு மட்டும் நம்ம கால்குலேஷன் போடுறோம் இப்ப x அச்சுல -2 -1 0 1 2 னு வெச்சுக்கறோம் அடுத்து y அச்சு y னுடைய மதிப்பு என்னன்னு பாக்கும்போது y னுடைய மதிப்பு x னுடைய மதிப்புதான் அப்ப அப்படியே போட்டுறோம் இப்ப புள்ளிகள்னா என்னது -2 க்கு -2 -1 க்கு -1 0 க்கு 0 1 க்கு 1 2 க்கு 2 னு சைடுல புள்ளிகளை எழுதி வெச்சுக்கங்க y = 2x னா என்னைக்கு போல x இன் மதிப்பு -2 -1 0 1 2 னு எழுதிக்கங்க y னுடைய மதிப்பு x போல 2 மடங்கு அப்ப 2 2 -4 2 -1 -2 2 0 0 2 1 2 2 4 3x னா என்ன பண்ணனும் அந்த x இன் மதிப்பு எல்லாம் கடகடன்னு சொல்லி எழுதி உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் 3 ஆல பெருக்கிறேன் 3 -2 -6 3 -1 -3 0 3 3 3 6 5x னா அதே x மதிப்பு எழுதிக்கிறோம் இது என்ன பண்ணிரோம் வரதெல்லாம் 5 ஆல பெருக்கி எழுதிரோம் இந்த அட்டவணை ரொம்ப ஈஸியா அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் ஒவ்வொரு சைடுல என்ன பண்ணிட்டே அந்த புள்ளிகளை வந்து குறிச்சிட்டோம் இப்போ இத எல்லாமே என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா ஒரே கிராஃப்ல வந்து குறிக்க போறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஃப்ல வந்து நம்ம மதிப்புகள் குறிக்கும் பொழுது வரைபட வரையும் பொழுது பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் அது வீடியோவுல சரியா தெரியாதுங்கறதனால நான் பேனா யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் y = x க்கு வரைய போறேன் y = x க்கு என்ன சொல்றாங்கன்னா இங்க புள்ளிகளை குறிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து -2 க்கு -2 -1 க்கு -1 0 க்கு 0 1 க்கு 1 2 க்கு 2 அப்ப இந்த புள்ளி நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நீட்டிட்டு வரையிட்டு அத கடைசில y = x ன்னு சொல்லி அந்த சமன்பாட்டோட பேரை நான் என்ன பண்ணிட்டேன் இந்த இடத்துல எழுதி காமிச்சிட்டேன் அந்த கடைசில y = x ன்னு ஒவ்வொண்ணுலயே எழுதி வைக்கிறேன் பாருங்க சமன்பாட்டோட பேரை வந்து அந்த கோட்டு மேல நீங்க எழுதி வெச்சுக்கங்க அடுத்து 2x 2x னா 2 மடங்கு வரணும் அப்ப எப்படி வரணும் 2 னா -2 னா -4 இங்க வந்துருது -2 நேர் இங்க வாங்க -4 -2 -4 -1 -2 0 0 1 க்கு 2 2 க்கு 4 அதெல்லாம் வரையறீங்க அப்ப இதே மாதிரி என்ன பண்றீங்க அடுத்த ரெண்டுக்கு வரையிட்டு ஒவ்வொண்ணே வரைஞ்ச உடனே நீங்க கோடு போடுறீங்க அது மேல அந்த சமன்பாட்டோட பேர் எழுதுறீங்க பேர் எழுதிட்டு பார்க்கும்போது என்ன தெரியுதுனா இந்த நான்கு கோடுகளுமே இந்த ஆதி புள்ளியான 0 வழியா போகுது இல்லையா அப்ப இதில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கறீங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க நீங்க என்ன சொல்லணும் அனைத்து வரைபடங்களும் ஆதி புள்ளியான 0 0 வழியே செல்கிறது அப்படினு சொல்லி நீங்க ஆன்சர் எழுதணும் படம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒரு படத்தையும் வரைஞ்சிக்கிறீங்க இந்த எக்ஸ் மேலே வந்து ஈக்குவலாகவே பிரிச்சிட்டேன் போட்டுட்டு அந்த புள்ளி வைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் புள்ளியோட அந்த தொலைவுகள் ஆயத்தொலைவுகளையும் அங்கங்கே ரவுண்ட் பண்ணி எழுதிட்டு இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து எழுதும் பொழுது சேர்த்து கோடு போட்டுட்டு அது மேலே சமன்பாட்டினுடைய பேரை எழுதும்போது உங்களுக்கு விடை கிடைக்கும் அடுத்த கணக்கு ரொம்ப ஈஸி ஒரு குவிவு பலகோணத்தின் கோணங்களின் எண்ணிக்கையும் பக்கங்களின் எண்ணிக்கையும் கவனத்தில் கொள்க கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது போல் அட்டவணைப்படுத்துக அதாவது குவிவு பலகோணம்னு சொல்லணும் குவினா அது க்ளோஸ்டாக இருக்கணும் அந்த சர்க்கியூர் இப்போ சத முக்கோணம்னா இந்த மாதிரி இருக்குது இல்லையா க்ளோஸ் ஆகிருக்குது சதுரம்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கிற நீங்கள் பலகோணங்களை எடுத்துக்கோங்க அதோட எத்தனை கோணங்கள் இருக்குது எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு குறித்து வச்சுட்டு அதுக்கு ஒரு வரைபடம் வரைங்க இந்த ஹெட்டிங்கை யூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்குரிய அட்டவணையை நீங்கள் கிராஃப்லேயே போட்டுக்கோங்க நான் நோட்டில் போட்டு காமிச்சிருக்கேன் பலகோணத்தின் பெயர் முக்கோணங்கள் கோணங்களின் எண்ணிக்கை பக்கங்களின் எண்ணிக்கை பலகோணம் முக்கோணம் அது க்ளோஸ்டு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்போ வந்து பக்கமும் மூணு இருக்கும் கோணமும் மூணு இருக்கும் நாற்கரம்னு ஏன் காமனாக போட்டோன்னா நான்கு பக்கங்கள் உடையது சதுரம் 4 செவ்வகமும் 4 இணைகரமும் 4 நாற்கரமும் 4 சரிவகம்னு ஒன்று இருக்கும் எல்லாமே நான்கு பக்கங்கள் அப்போ நார் அதை பொதுவாக காமனாக நாற்கரம்னு சொல்லிட்டேன் அந்த நாற்கரத்தில் 4 பக்கம் சமமாக இருந்தால் அது சதுரம் ஆப்போசிட் 2 பக்கம் சமமாக இருந்தால் அது செவ்வகம் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் அதில் இப்போ பக்கங்களின் எண்ணிக்கையினாலும் கோணங்களின் எண்ணிக்கையினாலும் ஐங்கோணம்னா 5 கோணம் 5 பக்கம் அருங்கோணம்னா 6 கோணம் 6 பக்கம் அப்போ நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்ன 3 3 4 4 5 5 6 6 வரும் இல்லையா
அளவு திட்ட x அச்சில் 1 சென்டிமீட்டர் ஓர அளவு y அச்சில் 1 சென்டிமீட்டர் ஓர அளவுன்னு போட்டுட்டு அப்படியே 3 க்கு 3 4 க்கு 4 5 க்கு 5 6 க்கு 6 னு போட்டு இதையெல்லாம் சேர்த்து விட்டேனா என்ன ஆகுது இது எல்லாமே ஒரு கோட்டின் மீது அமைந்த புள்ளிகளாக இருக்கிறது அப்ப விடை கோணங்களின் எண்ணிக்கைக்கும் பக்கங்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னா ஒரு நேர் கோடாக அமைகிறது அப்படினு சொல்லி நீங்க விளக்கம் எழுதிரணும் thank you